ஹாய் வணக்கம் சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்த வேர்ல்ட் கப் மேட்சில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதலாம் லோ ஸ்கோர் த்ரில் போட்டியில் என்ன ஆச்சு இதை பத்தாத வீடியோ பார்க்க போறோம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவியோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா டாஸ் யார் வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க நம்ம பிரிவி வீடியோ சொன்ன மாதிரி இந்தியா மூணு ஸ்பின்னர்ஸோட தான் கிளம்புறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனர்ஸ் டேவிட் வார்னரும் மிச்சல் மார்ஷும் உள்ள வந்தாங்க இதுல பும்ரா போட்டா மூணாவது ஓவரில் மிச்சல் மார்ஷ் ஸ்லிப்ல இருந்த கோலி கிட்ட கேச்ச கொடுத்து டக் அவுட் ஆயிட்டாரு கோலி இந்த கேட்சை சிறுத்த மாதிரி ஜம்ப் பண்ணி பிடிச்சது குறிப்பிடத்தக்கது டேவிட் வார்னர் ஸ்டீவ் ஸ்மித் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு செகண்ட் விக்கெட்டுக்கு அறுபத்தொன்பது ரன்ஸ் எடுத்திருந்த போது டேவிட் வார்னர் நாற்பத்தோரு ரன்ஸ்ல குல்தீப் யாதவ் கிட்டே கேச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அடுத்ததா லபுஷனேவும் ஸ்மித்தும் திரும்ப பார்ட்னர்ஷிப் போட ட்ரை பண்ணாங்க இருபத்தி ஏழு ஓவர் வரைக்கும் தாக்கு பிடிச்ச ஸ்டீவன் ஸ்மித் நாற்பத்தாறு ரன்ஸ்ல கிளீன் மோட் ஆக்கிய ஜடேஜா அடுத்த ஓவர்ல லபு ஷனேவை இருபத்தி ஏழு ரன்ஸ்ல அவுட் ஆகினது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்த அலெக்ஸ் கேரியும் டக் அவுட் ஆக்கி மேட்ச்ல திருப்பு முனை ஏற்படுத்தினாரு நம்ம சும்மாவா இதனால பின்னடைவான ஆஸ்திரேலியாவை காப்பாற்ற முயற்சி செஞ்ச கிளென் மேக்ஸ் பதினஞ்சு ரன்ஸ்ல குல்தீப் யாதவ் கிளீன் போல்ட் ஆயிட்டாரு என்னப்பா எல்லாரும் விக்கெட் எடுக்கறாங்க நம்ம லெஜெண்ட் அஸ்வினுக்கு விக்கெட் கிடைக்கலையா கிடைச்சதே பொறுப்பா ஆடுவார்னு எதிர்பார்த்த கேமரன் கிரீன் எட்டு ரன்ல அஸ்வின் தட்டி தூக்கிட்டாரு நெக்ஸ்ட் வந்த கேப்டன் கமின்ஸும் பதினஞ்சு ரன்ஸ்ல அவுட் ஆனதுனால நூத்தி அறுபத்தஞ்சு ரன்ஸுக்கு எட்டு விக்கெட்னு சரிந்த ஆஸ்திரேலியா இருநூறு ரன்ஸ் தொடுவாங்களா தொடமாட்டாங்களான்னு ரசிகர்கள் எல்லாம் கவலையா இருந்தாங்க ஆனா நான் கவலையா இல்ல ஏன்னு கேனே நீ கேட்க மாட்டா நானே சொல்றேன் ஆஷா நா விக்கெட் எடுத்துறாருல அதனாலதான் சரி இருநூறு அடிச்சாங்களா இல்லையா இதுக்கு அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் இருபத்தி ரன்ஸ் அடிச்சோம் நாற்பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்ஸ்ல ஆஸ்திரேலியாவை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா இதுக்கப்புறம் இருநூறு ரன் அடிச்சா டார்கெட் நோக்கி இந்தியாவுக்கு தொடக்கத்திலேயே மூணு விக்கெட் வந்துருச்சு என்ன சொல்ற அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே மூணு விக்கெட் தேவையா சொல்லு சொல்லு ஸ்டார்க் போட்ட பர்ஸ்ட் ஓவர்ல இஷான் கிஷன் டக் அவுட் ஆயிட்டாரு போட்ட செகண்ட் ஓவர்ல ரோஹித் சர்மாவும் ஸ்ரயா செய்யரும் அடுத்தடுத்து அடுத்து அவுட் ஆனதுனால இந்தியா மூணு விக்கெட் இழந்து தொடக்கத்திலேயே தடுமாறிட்டாங்க இந்தியாவோட மேட்ச் வர

ஆஸ்திரேலியாவை அதிகமான ரன்ஸ் அடிக்க விடாம பண்ணாங்க ஓப்பனிங் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியா சொதப்பனதுனால ஸ்டார்டிங்ல தடுமாறி இருந்தாலும் விராட் கோலி மற்றும் கே எல் ராகுலோட அற்புதமான பார்ட்னர்ஷிப்னால இன்னைக்கு டெங்கு பீவர் வந்து விளையாடாதனால இந்தியாவோட ஓப்பனிங்ல பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவர் சீக்கிரமே குணமாகி வந்துருவாருன்னு எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அவங்களோட போலிங் அற்புதமா இருந்தது மேட்சோட ஸ்டார்டிங்லே ஆஸ்திரேலியா பாலர்ஸ் இந்தியாவோட டாப் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்து குடச்சல கொடுத்திருந்தாலும் அப்புறமா இந்தியன் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த மேட்சை சூப்பரா வின் பண்ணிட்டாங்க அவங்களோட போலிங்கை இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணா அடுத்த மேட்சை கொஞ்சம் வின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ மக்களை இந்தியாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க